ஓம் நற்பவி ஸ்ரீ காகபுஜண்டர் ஜீவநாடி கன்னிராசி பலன்கள் 23/8/2022 செவ்வாய்க்கிழமை அண்டமே போற்று வெந்தன் அழகினான் திருத்தாளேத்தி மண்டலம் பிரசன்ன நூல் மகி சப்த முனிகள் சூழே கண்டுமே ராசி பலனும் கவினித்தை அருள்வாம் கேளும். உலகமே போற்றி கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் வல்ல இறைவனுடைய பொற்பாத கமலங்களை பணிந்து வணங்கி சப்த ரிஷிகள் புடைசூழே உலகத்தின் ஆதி குருவாக விளங்கக்கூடிய காகபுஜண்டனாகிய யான் இந்த குழந்தைக்குண்டான என்ற தினராசி பலன்களை அருளுகின்றேன். என தருமை சீடனே கோரக்கனே கேட்பாயாக என்று குருவானவர் சீடருக்கருள் ஆரம்பிக்கிறார். மண்டலம் பாலதற்கும் புவி குடும்ப மேன்மை உண்டே உண்டதே கல்வி மேன்மை உயர்தன வரவும் உண்டே அண்டிட உறவின் மூலம் அவனியில் மேன்மை உண்டே கண்டிட குடும்ப குழப்பம் கவின்புவி இன்று தீரும் மண்டலம் வாக்குவன்மை பெருகிட ஆசி உண்டே. இந்த தினத்திலே குடும்பத்திலே மேன்மை ஏற்படும், கல்வியிலே மேன்மை ஏற்படும், தன வரவுகள் ஏற்படும், உறவு மூலமாக மேன்மைகள் ஏற்படும், குடும்ப குழப்பங்களெல்லாம் இன்று தினம் தீரக்கூடிய பாக்கியம் ஏற்படும், வாக்கு வன்மை ஏற்படும், அதாவது பேச்சாற்றலினால் சிலதை சாதிக்கக்கூடிய பாக்கியம் ஏற்படும். உண்டதே இன்றைய நாளில் உயர்நலன் பெற்று ஓங்க கண்டிடு நல்வினை மார்க்கம் கவின்புவி உரைப்பாம் கேளும் அண்டியே சைவ உணவுண்டு அருளீசன் பதத்தை வேண்டி மண்டலம் திருமுறைதானம் ஈந்தாசி பெருக முற்றே. இந்த நன்னாளிலே ஊழ்வினையின் தொடர்ச்சியினாலே சில தொல்லைகளும் ஏற்படலாம். அந்த தொல்லைகளிலிருந்து தம்மை தற்காத்துக் கொள்வதற்காக ஒரு சாந்தி பரிகாரத்தை சொல்லுகிறேன். சைவ உணவு உண்டு, ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை பின்பற்றி சர்வேஸ்வரனுடைய பொற்பாத கமலங்களை பணிந்துவிட்டு ஒரு சிவனடியாருக்கு திருமுறை தானம் கொடுத்து, அதாவது தேவாரம் அல்லது திருவாசக நூல் கொடுத்து ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டு பிறகு இன்றைய தினம் வெளியிலே சென்று கடமைகளை செய்ய இந்த நன்னாள் உமக்கு இனிய நாளாக அமையும் என்று சொல்லி ஆசீர்வதித்து அண்ட சராசரங்களுக்கும் ஆதி குருவாக விளங்கக்கூடிய அருள்குரு ஸ்ரீ காகபுஜண்ட குருநாதர் இந்த தெய்வீக குருநூலை நல்ல முறையிலே ஆசீர்வதித்து முடிக்கின்றார் சுபம். அருளாசிகள் அருளன்புடன் ஸ்ரீ பாஸ்கரே மகரிஷி. ஓம் நற்பவி.